தொண்டை மாநாறு செல்வ சன்னிதி முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்துல தான் நிக்கிறேன். இன்னும் ஒரு காலனியில உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யாழ்ப்பாணம் தொண்டை மாநாறு செல்வ சன்னிதி முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்துலதான் நிக்கிறேன். இங்க இருந்து கச்சான் வியாபாரம் செய்யற கச்சான் கடை உரிமையாளரை தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். அவருடைய வாழ்வியல் முறைகள் எல்லாம் எப்படி இருக்கு, இங்க என்ன மாதிரி அவர் இந்த தொழில்களை செய்யறார் என்ற விஷயத்தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கிறேன். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்ப அந்த அண்ணாவை கதைச்சு எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். எல்லா மாதிரி நடக்குது, எல்லா மாதிரி போய்கொண்டிருக்கு. ஓ சரி, இப்போ எவ்வளவு காலம் நீங்கள் இந்த தொழிலை செய்கிறீங்க? 40 வருஷம் இது அப்போ உங்களுடைய பரம்பரை தொழிலா? பரம்பரை தொழிலா? 40 வருஷமே. அப்போ உங்கள்ட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓ, இப்போ இந்த கடை வந்து இப்போ எவ்வளவு காலம்? 24 வருஷமா. 24 வருஷம். இப்போ ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் இந்த கடை தான் போட்டீங்களா? இல்லை இல்லை, வேறு இடங்களில் போட்டு இது சொந்தமாக எடுத்துட்டு இயந்திரமாக எடுத்துக்கிட்டு. படிக்கிற நேரத்தில் புத்தகம் வேலையில் அப்போ கொஞ்சம் கஷ்டம், வேலை சம்பளத்தின்றது பஸ்ஸில் விட்டு அதில் ஆர்வமாக போச்சு. அதுக்கப்புறம் படிப்பை இல்லை, அப்படியோட நிறைய பண்ணிட்டு 71 ரூபாய் தான் கேட்குறேன். ஒரு நாளும் இருக்கு, ஒவ்வொரு நாளுமே வியாபாரம் எல்லாம் வெளியிலேருந்து ரொக்கம் செய்யறோம். முருகாண்டி எல்லாம் குழந்தை தான் வேண்டுவோம். எது நல்ல எங்களுக்கு என்ன இல்லை, மக்கள் எதை கூடுதலாக விரும்பி வாங்குவீங்க? முருகாண்டி கச்சான் தான் கேட்பேன். பச்சையாக வாங்கி நீங்கள் வரது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கச்சான் வாங்குவீங்களோ? நான் லொட்டாக பறைச்சி வைக்கிறேன். எனக்கு இன்னொரு கடையாக இருக்கும் முன்னுக்கு. ஒரே கணக்கு வாடிக்கை கூடிட்டு வியாபாரம் கூடும். வியாபாரம் 100 கிலோ வெள்ளிக்கிழமையில 100 கிலோ வேணும். அப்போ எவ்வளவு
மண்ணால கட்டி இருக்கு. மணல் போட்டு வரது இல்லாட்டி சட்டி எரிஞ்சு வந்தாங்க. சட்டியால் எரிஞ்சுவோம். மணல் போட்டு அதை இங்கே விடாது பிராட்டி பிராட்டி இது வந்துடும். எந்த மண் நீங்கள் அதுக்கு கடக்கிற மண் மூட்டையெடுப்போம். சும்புகள் அடிக்கிறது அந்த இருக்கிறது அதை தப்பிக்கல் கூட வரும். எப்படி ஒரு கேட்கல இது எல்லாம் தெரியும் தான் தப்பி கூட வரும். எல்லாம் பிரச்சு கழிச்சு துப்புறவனே தான் போகணும். மறக்க மாட்டேன். அப்போ 40 வருஷம் கால அனுபவம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த தொழில் துறையில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன? அனுபவம் இல்லை. என்னுடைய எல்லா நேரம் பக்கத்தில் காசு இருக்கும். எல்லாம் எது வேண்டாலும் செய்யலாம். அடுத்த விட கை விட்ட தேவையில்லை. எங்களை போல ஊக்கம் எடுத்து செய்யறதால் கஷ்டம் பெறாதான இளம் சமுதாயத்தை. குடும்ப நிலவரம் என்ன மாதிரி? எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான். என்ன செய்யற? காலம் போய் அவர் செய்ய மாட்டார். தோல்வி விடாதுதான். மூட்டையாள் பொறுத்து கடலை 500 to 900 வரைக்கும் கேட்டாலும் வெள்ளிக்கிழமை கூட மட்டும்படி. ₹1,500 2000 மணி உடம்பு வந்தோட புதிய
இங்கே இருந்துட்டேன். அப்போ என்னென்ன கோயிலுக்கு பொதுவாக போகிறீங்க? சகல கோயிலும் போகிறனால இப்போ வல்லிர கோயிலும் இதுவும் தான். மற்ற எல்லாரும் எங்கெங்கள கூலிகள் இப்போ கொடுக்க கட்டாது, இப்போ இந்த கூலிகள் கட்டுப்படியா பொருள்விலே. குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற கச்சாண் கடை உரிமையாளரின் வாழ்க்கை முறைகளை பற்றி பார்த்திருப்பீர்கள். அவருடைய தொழில்கள் எல்லாம் இங்க என்ன மாதிரி நடக்குதுன்ற விஷயத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுச் சொல்லலாம். இன்று உங்களுக்கு நோமிகா ஷாந்தகுமார், நன்றி வணக்கம் நேர்களே.